தலைவர் ஆனந்தம் தமிழாகம் மற்றும் பொதுமக்கள் நலனில் அதிக அக்கறை கொண்டவர். அவர் மனைவி புனிதா மற்றும் மகள் செல்வி. அடடே, மே மாசம் வந்துச்சா, ஒரு நல்ல பாட்டா கேட்போம். உனக்கு எங்க போனோம்? உங்க அம்மா வீட்டுக்கு தானே? இப்பவே டிக்கெட் போட்டுற, செப்டம்பர்ல வந்தா போதும். என்ன அங்க அனுப்பிட்டு நீங்க இங்க தனியா நிம்மதியா இருக்கலாம்னு நினைக்கிறீங்களா? நடக்காது. இந்த தடவை நம்ம ஹவாய் கரீபியன் ஏதாவது ஒரு ஐலண்டுக்கு போகலாம். ஐலண்டுக்கா போனோம்? ஐலண்டுக்கு உன்னெல்லாம் நார்த் சென்டினல் ஐலண்டுக்கு தான் கூட்டிட்டு போனோம். சரி, போகலாம். இது வரைக்கும் யாருமே போகாத ஒரு ஸ்பெஷலான இடத்துக்கு உங்களை கூட்டிட்டு போறேன். எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு, தூங்கி எழுந்துச்சுட்டு பேசலாம். சரி, குறட்ட விடாம தூங்குங்க. காட்சி இரண்டு. என்ன எல்லாம் எடுத்து வச்சாச்சா? எதுவும் மறக்கலையே. எல்லாம் பேக் பண்ணியாச்சு. புஷ்பாக விமானமும் வந்துருச்சு. வாங்க போலாம். இது என்ன ஊருங்க? அங்க பாரு. தென்குமரி கண்டம் உங்களே அன்புடன் வரவேற்கிறது. வாரங்கள் ஐயா, வணக்கம். நலமாக இருக்கிறீர்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்களா யாரு? நாங்கள் மூத்த தமிழ் குடியினர். இந்த தென்குமரி கண்டத்து பூர்வ குடியினர். என் பெயர் அதியன். என் பெயர் நன்மாரன். என் பெயர் இளவேனில். நீங்களாம் காட்டுவாசி மாதிரி இருப்பீங்கன்னு நினைச்சேன். யார் சொன்னது? நாங்கள் கடற்கடந்து யவனம், கிரேக்கம் போன்ற பல நாட்டினருடன் வணிகம் செய்கிறோம். உயர் ரக ஆடை அணிகலன்களை அணிகிறோம். தலை சிறந்த நாகரிக திறனும் பண்பாட்டுடனும் சிறந்த கட்டமைப்போடும் வாழ்ந்து வருகிறோம். சரி, இப்ப எங்க போயிட்டு இருக்கீங்க? நாங்கள் முளை நிலத்திற்குள் தேன் கலந்து தேடி போயிறோம். நாங்களும் உங்க கூட வரலாமா? அவசியம் வாருங்கள். அது அன்றின் பறவை. நெய்தல் நிலத்தில் வாழும் பறவை இனம். இணைந்து வாழும் அன்றின் பறவைகளில் ஒன்று இழந்துவிட்டால் மற்றொன்றும் தன் உயிரை மாற்றிக் கொள்ளும். அப்போ இது என்ன பூக்கள்? இது அணிச்ச மலர்கள். இது மிகவும் மென்மையானது. முகண்டு பார்த்தால் வாரி விடும். வாருங்கள், நெய்தல் நிலத்தை கடந்து முல்லை காட்டுக்கு செல்லலாம். இது யாழி எனப்படும் மிருகம் சிங்க முகத்தல் யானையின் துடிக்காய் போன்ற உறுப்புடன் காணப்படும். இது சிங்கம் யானையை விட வலிமையானது. இந்த நாடு மலைவளம், கல்வளம், காட்டு வளத்தோட ரொம்ப நல்ல செழிப்பா இருக்கு, இல்லைங்களா? மக்கள் எல்லாம் நல்ல ஆரோக்கியத்தோட ஆயுசோட எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. அப்பொழுது நிகழ்காலத்தை சார்ந்த சில அதிகாரிகள் வருகிறார்கள். நீங்க எல்லாம் என்ன போறீங்க? நாங்க காட்டுக்குள்ள போய் தேனருக்கு போறோம். என்ன வகையான தேன் எடுப்பீங்க? நாங்கள் கொம்பத்தேன், மலைத்தேன், மனைத்தேன் போன்ற எல்லா வகையான தீனம் எடுப்போம். நாங்களும் தேன் எடுக்கதான் போறோம். ஆனா இது வேற வகையான தேன். அப்படியா? அது என்ன தேன்? மீத்தேன். மீத்தேன்? அது என்ன வகையான தேன்? எங்களுக்கு
அதுக்கு பக்கத்துல வெள்ளை நிறங்களா ஒட்டி ஹைட்ரோகார்பன் எடுக்க போறோம். அதாவது பூமிக்கு உள்ள கிலோமீட்டர் கணக்குல துளையிட்டு அதுல கெமிக்கல்ஸ் ஹை பிரஷர்ல ஊத்தி பூமிக்கு கீழே உள்ள பாறை பரப்ப உடைச்சி எடுக்க போறீங்க அப்படிதானே? உங்களுக்கு என்ன வேண்டுமோ எடுத்து கொள்ளுங்கள். நம்பி வந்த யாவரையும் வாழ வைப்பதுதான் தமிழர் அடையாளம். தமிழ் யாழையும் வீழ விடாது. ஐயோ, அதுக்கெல்லாம் ஒத்துக்காதீங்க. ஏன்னா அப்போ குடிநீர் பஞ்சம் வரும், இருக்கிற தண்ணியும் மாசாயிடும், தண்ணியெல்லாம் விஷமாயிருமே, அப்புறம் அதை சுத்தம் செய்யவே முடியாது. பூமியின் அடியில இருக்கிற பாறைகள் உடஞ்சா நிலநடுக்கம் வருமே, அப்போ சுனாமியும் வருமே. என்னது சுனாமி வருமா? ஏற்கனவே வந்துருச்சுங்க. ஓடுங்க ஓடுங்க, எல்லாரும் எங்கேயாச்சும் தப்பிச்சு ஓடுங்க. ஐயோ, தென்குமரி கண்டுமே கடலுக்குள்ள மூழ்கிடுச்சு. ஐயோ, எல்லாரும் நோட்டுக்கு போயிட்டீங்களா? நம்ம வந்த புஷ்பக விமானம் எங்க? புஷ்பக விமானம் எங்க? புஷ்பா எங்க? புஷ்பா எங்க? புஷ்பாவா? நான் புனிதாங்க. யாருங்க அந்த புஷ்பா? யார் புஷ்பா? யார் புஷ்பா? யார் புஷ்பா? ஐயோ அம்மா, என்ன அடிக்கலவா? இனிமே பொங்கலையும் புளியோதரையையும் கலந்து சாப்பிட்டு பகல தூங்காதீங்க. அப்படியே தூங்கினாலும் ஓபன் வாய்ஸ்ல உளராதீங்க. அதுவும் நீபன புளியோதரைய சாப்பிட்டதுக்கு உலகமே அழிஞ்சிருக்கணும். ஏதோ நல்ல நேரம் சுனாமியோட போச்சு, அதெல்லாம் விடுங்க. நாமளும் நமக்கு பின்னால் வரப்போற தலைமுறையும் நல்லா இருக்கணும்னா நாம இயற்கை வளங்களை பாதுகாக்கணும். சுத்தமான காத்து, சுத்தமான தண்ணி, சுத்தமான மண்ணு.